இலக்கை நோக்கி Toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 46 அதிகாரம் ஏசாயா அதிலே 4 வசனத்தை நாம் கவனிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் சிறந்த பங்களிக்கிறார். தாயின் வயிற்றில் நீங்கள் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொன்ன தேவன் சொல்றார். முதிர் வயது நரை வயது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல தீர்க்க ஆயுசை தருவார். நீங்க நல்ல பூரண ஆயுள் உள்ளவங்களா இருப்பீங்க. யாரும் பாதி வயதில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். மரண பயம் உங்களுக்குள்ள இருக்குன்னா கத்தறிந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை தேற்றுகிறார். உங்களுக்கு நல்ல முதிர் வயது ஆகிற வரைக்கும் நீங்க பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியமா இருப்பதற்கு கத்தர் உதவி செய்வார். அதற்காக ஆண்டவர் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்னு சொல்றார். பாத்தீங்களா, அந்தந்த காலகட்டங்களிலே எந்தெந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு அவர் உதவி செய்து ஒவ்வொரு வயதிலேயும் உங்களை நடத்த வேண்டுமோ அப்படிலாம் கர்த்தர் நடத்துவார். ஆபிரகாமை கர்த்தர் முதிர் வயதிலும் ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் நீங்கள் முதிர் வயதானாலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, சரீரத்தில் இப்போ இருக்கிற பலவீனத்தை கண்டு யோசிக்காதீங்க. கர்த்தர் தான் உங்களை பலப்படுத்துவான்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்க பலவீனத்துல கிருபை தந்து உங்களை தாங்குவார். உங்க சுகவீனத்துல உங்களை குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீண்ட ஆயுள் நாட்டில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால தைரியமா இருங்க. எதிர்மறையான நினைவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏதாவது ஏற்பட்டு விடுமோ, பாதி வயதிலேயே மரணம் சம்பவித்து விடுமோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. நீங்க நல்லா தீர்க்காயுசா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, தீர்க்காயிலை கொடுக்கும் ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் தீர்க்காயுசை கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.